ADMK பொதுக்குழுவிற்கு தடை விதிக்க கூறிய வழக்கு தற்பிற்பகலில் விசாரணைக்கு வர இருக்கிறது. இந்நிலையில் விவரங்களை வழங்குவதற்காக நிகழ்கிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், விவரங்கள். வரும் 23ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய அதிமுக பொதுக்குழுவிற்கு தடை விதிக்க கோரி திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவை விசாரித்த நீதிமன்றமானது இந்த வழக்கினுடைய விசாரணையை அடுத்த மாதம் 22ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருந்தது. இந்த நிலையில் பொதுக்குழு வரக்கூடிய 23ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் தமது வழக்கை முன்கூட்டியே விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் என சூரியமூர்த்தி சார்பில் மற்றொரு மனுவும் சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனுவானது இன்றைய தினம் நீதிபதி பிரியா முன்பு விசாரணை கொண்டது. அப்பொழுது சூரியமூர்த்தியினுடைய இந்த புதிய மனுவினுடைய நகல் தங்களுக்கு கிடைக்கவில்லை என்று திண்டுக்கல் சீனிவாசன், தமிழ் மகன் உசேன், செங்கோட்டையன் மற்றும் முன்னாள் சபாநாயகர் தனபால் ஆகியோர் தரப்பில் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. இதற்கு பதிலளித்த மனுதாரரான சூரியமூர்த்தி, அனைவருக்குமே இந்த மனுவினுடைய நகலானது போஸ்டல் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் அதற்கான நகலையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார். ஆனால் அதற்கு திண்டுக்கல் சீனிவாசன், தமிழ் மகன் உசேன் உள்ளிட்ட தரப்பு வழக்கறிஞர்கள் தெரிவிக்கும் பொழுது போஸ்டலில் அனுப்பியிருந்தாலும் கூட தங்களுக்கு மனுவினுடைய நகல் கிடைக்காததால் வழக்கினுடைய விசாரணையை ஒத்திவைக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இதற்கு மறுப்பு தெரிவித்த சூரியமூர்த்தி, இன்னும் சிறிது நேரத்தில் அவர்களுக்கு அந்த மனுவினுடைய நகலானது கிடைத்துவிடும் எனவும் வழக்கினுடைய விசாரணை வேறொரு நாட்களுக்கு ஒத்திவைக்காமல் இன்றைய தினமே விசாரிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி பிரியா வழக்கை மதியம் 2 மணிக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக தெரிவித்திருக்கிறார். அதிமுக பொதுக்குழுவிற்கு தடை விதிக்க கோரிய வழக்கில் தற்பொழுது பிற்பகலில் மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதியழகன். டெய்லி ஹெட்லைன்ஸ், டாப் ஸ்பெஷல் ஸ்டோரிஸ், இன்றியமையாத பிரேக்கிங் நியூஸ், டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ்ஸ், பிரம்மாண்டமான காட்சி தொகுப்போட ARVR ஸ்டோரிஸ், எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோட சோசியல் மீடியால கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அதே போல நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பார்க்க. உங்க ஃபேவரட் ஆன நியூஸ் தமிழ் சேனல DTH சர்வீசஸ்ல பார்க்கணும்னா ஏர்டெல் DTHல இந்த நம்பர்லயும், டாடா பிளேல இந்த நம்பர்லயும், டிஷ் டிவில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.